ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் ரிலே காம்படிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு லிங்கேவும் நல்லாவே ஸ்விம் பண்ணிட்டு இருந்தான் ஆனா நடுவுல கால் சுலிக்கிடுச்சு பாத்திலேயே ஸ்டக் ஆயிட்டான் ஆனா லிங்கே என்னதான் கால் சுலுக்கி இருந்தாலும் விடாமுயற்சியோட மறுபடியும் ட்ரை பண்ணி எப்படியும் வந்துடுறான் அவன் வந்ததும் உடனே மீன் தண்ணியில் குதிச்சு நல்லா ஃபாஸ்டா பண்றான் எல்லாரும் மீன் சின்ன பையனா இருந்தாலும் நல்லா வேகமா ஸ்விம் பண்றான் ஃபியூச்சர்ல இவன் ஃபிங் மாதிரி வருவான்னு புகழ்ந்துட்டு இருக்காங்க கஷ்டப்பட்டு ஸ்விம் பண்ணி தேர்ட் பிளேஸ்க்கு வந்துடுறான் அடுத்த உடனே இபன் தண்ணியில் குதிச்சு ஸ்விம் பண்றான் எல்லாரும் ஈபேக்கு ஃப்ரீ ஸ்டைல் தான் வரும்னு நினைச்சா பட்டர்ஃபிளை ஸ்டைல் கூட சூப்பரா பண்றாருன்னு புகழ்றாங்க இப்போ ஈபேயும் நல்லா ஃபாஸ்டா ஸ்விம் பண்ணி செகண்ட் பிளேஸ்க்கு வந்துடுறான் லாஸ்ட் ஆஃப் விங் தண்ணியில குதிச்சு இன்னும் ஃபாஸ்டா ஸ்விம் பண்றான் ஆனா கடைசியில திங் ஜெயிச்சு அவன் டீம் ஃபர்ஸ்ட் வின் பண்ணிடுறாங்க ஃபெங் செகண்ட் பிளேஸ் வந்துடுறான் எல்லாரும் லிங்கே மட்டும் நடுவில் ஸ்டக் ஆகாம இருந்திருந்தா சவுத் இந்தா வின் ஆயிருக்கும் ஆனா பரவாயில்ல அவங்க குவாலிஃபை ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த பாவம் ஜஸ்ட் மிஸ்ல அவங்க தோத்துட்டாங்கன்னு புலம்பிட்டு இருக்கா இருந்தாலும் பரவாயில்ல நாளைக்கு இண்டிவிஜுவல் காம்படிஷன்ல கண்டிப்பா அவங்க ஜெயிப்பாங்கன்னு சொல்லும்போது ஜேம்ஸ் இல்ல கண்டிப்பா முடியாது சவுத் டீம் எவ்வளவு சோகமா இருக்காங்கன்னு பாரு இப்ப அவங்க தோத்ததுனால நாளைக்கு மேட்ச்ல அவங்களை கண்டிப்பா அதை அஃபெக்ட் பண்ணு சொல்றான் இங்க நடந்த மேட்ச நியூஸ்ல பாத்து இன்னும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றான் இப்ப அவங்க எல்லாம் தோத்துட்டாங்கன்னு ரொம்ப சோகமா வந்துட்டு இருக்காங்க அப்போ அந்த திங்கோட டீம் உங்களை பார்க்கும்போது பவர்ஃபுல்லான டீம்னு நினைச்சேன் ஆனா நீங்க எல்லாம் எனக்கே தாப்படண்டே கிடையாதுன்னு கலாச்சிட்டு போயிறானுங்க கோச் ஊவும் அவங்க சொல்றது எல்லாம் போட்டுக்காதீங்க நல்லா தலையை தூக்கி நில்லுங்க அப்படி மோட்டிவேட் பண்றாரு அப்பா அம்மா அங்க வந்ததும் நீங்க என் மேட்ச் பாக்குறதுக்காக உங்க வேலை விட்டுட்டு வந்தீங்க நான் உங்களை ஆனா டிஸப்பாயின் என்ன மன்னிச்சிருங்க சொல்லும்போது போது நீ ஏன் சாரி கேக்குற என்னாலதான் நம்ம டீம் தோத்து போச்சு நான் தான் மன்னிப்பு கேட்கணும் சொல்றான் அப்ப ஃபெங்கோட அம்மா நீ ஒரு தப்பம் பண்ணல அதனால வருத்தப்படாத உன் கால் சுலிக்கி நீ நடுவு ஸ்டக் ஆகியும் விடாமுயற்சியோட மறுபடியும் ஸ்விம் பண்ண உன்னை நினைச்சு நாங்க பெருமை போடுறோம் அப்படின்னு எல்லாரும் அவனை என்கரேஜ் பண்றாங்க அப்ப இவன் ஏன் ஃபெங்கும் நாளைக்கு நாங்க உனக்காக ஜெயிச்சு நம்ம டீமை காப்பாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க இங்க ஆபீஸ்ல ஜேம்ஸ் இந்த ஒரு டிராப் பண்றேன் சொல்றான் ஆனா அவ இல்ல நானே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு போறான் சென்மைய நம்ம வேணும் ஒன்னா போலாமான்னு கேட்க வரும்போது ஜேம்ஸ் நான் கிளம்புறேன் போயிடறான் இந்தவும் ஈபே இன்னைக்கு காம்படிஷன் நினைச்சு சோகமா இருப்பான்ல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கா அப்ப ஈபே கொடுத்த அந்த கண்ணாடி லென்ஸ் மாத்தியாச்சு ஒன்பது மணிக்கு கடையை க்ளோஸ் பண்ணிடுவோம் சீக்கிரம் வந்து வாங்கிக்கோங்கன்னு சொன்னதும் இந்தவும் அவசர அவசரமா கிளம்பிடுறா இப்ப ஜேம்ஸ் வீட்டுக்கு போகும்போது சென்மையை அவனை ஃபாலோ பண்ணி அவன் தங்கி இருக்க இடத்த கண்டுபிடிச்சிடறா இவன் ஒரு சாதாரண அசிஸ்டன் தானே இவன் போய் இவ்வளவு பெரிய இடத்துல தங்கியிருக்கான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா அப்படி சீன் கட் பண்ணா இங்க ஃபெங் எங்க எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான் எப்பவுமே அவன் காம்படிஷனுக்கு முன்னாடி எங்க தான் அவனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுப்பா ஆனா அவன் இன்னைக்கு வரல இன்னும் என் மேல கோமா தான் இருக்க போல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அப்ப அவன் ஜூனியர் பொண்ணு இன்னைக்கு உங்களோட காம்படிஷன் ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு அதான் உங்களை என்கரேஜ் பண்ணிட்டு போலான்னு வந்தேன்னு பேசிட்டு இருக்கா அந்த நேரம் பார்த்து எப்பவும் போல சாப்பாடு எடுத்துட்டு வரா அப்ப அவங்க பேசுறத பாத்து இன்னும் கடுப்பாகி போயிடறா இப்ப இந்தவும் அந்த கண்ணாடியை வாங்கிட்டு இபிஐ பாக்க ஓடி வரா அப்ப இபி அவ வரத பார்த்து ஏன் உங்களை மூச்சு வாங்க ஓடி வரேன்னு கேட்டுட்டு இருக்கான் அப்ப இந்தோ நான் உன்னதான் பாக்க வரேன்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடியை குடுக்குறா இப்பயும் என்ன நான் உனக்கு கொடுத்தத எனக்கே திருப்பி குடுக்குறேன்னு கேக்கும் இந்தோ நீ கொடுத்த இந்த கண்ணாடிலங்க ஆட்டோகிராஃப் போட்டு வச்சிருந்தான் அந்த லென்ஸ் மாத்தலாம்னு போகும்போது இதுல ஏதாச்சும் எழுதிக்கலாம்னு சொன்னாங்க அதான் நான் பண்ணி எழுதி வாங்கிட்டு வந்தேன் நீ இந்த உலகத்திலே கனவுன்னு சொன்னேன் அதான் நீ இந்த கண்ணாடியை போடும் எல்லாம் உன் கனவு உன் கண் முன்னாடி தெரியும் அப்பதான் நீ கிவ் அப் என்ற வார்த்தையை நினச்சு கூட பாக்க மாட்டேன்னு தத்துவம் சொல்றா இபோ நீ சின்ன பொண்ணா இருந்தாலும் வயசான பேசுறியே அப்படின்னு கலாச்சி விட்டுடுறான் இந்த உனக்கு இது பிடிக்கலன்னா விட்டு என்கிட்ட கொடுத்துன்னு கேக்கும்போது ஈபே இல்ல எனக்கு இது புடிச்சிருக்கு நான் என் கனவு அடைஞ்சதும் இதுவும் கிட்டே ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்புறம் நீ நாளைக்கு என் காம்படிஷன் நடக்கும் போது என்ன மட்டும் தான் பாக்கணும் நீ என்ன பாக்குற வரைக்கும் நான் தோத்து போக மாட்டேன்னு சொல்றான் இந்தவும் கண்டிப்பா நான் உன்னை மட்டும் தான் பாப்பேன் பிராமிஸ் பண்றான் அடுத்த நாள் இண்டிவிஜுவல் காம்படிஷனும் ஸ்டார்ட் ஆகுது வழக்கம் போல ஈபே விட கோச் ஊதான் பயங்கர நர்வஸா இருக்காரு கோச் பார்த்தா நான் தான் டென்ஷனா இருக்கணும் நீங்க பதட்டமா இருக்கீங்க அப்புறம் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்குதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணோம் அப்போ நீங்க என்ன இந்த உலகத்திலேயே சொன்னதை நான் எப்பவும் மறக்க மாட்டேன் அதுக்கான ஆரம்பம் தான் இன்னைக்கு நடக்க போற காம்படிஷன் இந்த நான் வின் பண்ணி உங்களுக்கு கிஃப்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றான் கோச் ஊவும் நீ ஜெயிக்கணும்னு நினைச்சு ரொம்ப பிரஷர் பண்ணிக்காதான்னு சொல்றாரு இப்போ அந்த காம்படிஷன் ரெக்கார்ட் பண்ண இந்தலாம் கூட வந்திருக்காங்க கொஞ்சம் டென்ஷனா இருக்கத பாத்து மிஸ் சன் என்ன இன்னைக்கு ஒண்ணு இன்டர்வியூ இல்லையே அப்புறம் என் பதட்டமா இருக்குன்னு கேக்குறாரு அவனும் இல்ல நான் ஒன்னும் அதுக்காக டென்ஷனா இல்ல இன்னைக்கு ஃபெங்க்கும் ஈபேக்கும் மேட்ச் இருக்கு நேத்து வேற அவங்க தோத்துட்டாங்க இன்னைக்கு எப்படி பண்ணுவாங்களோன்னு பயமா இருக்கு அப்படின்னு புலம்பிட்டு இருக்கா இப்ப ஃபர்ஸ்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகுது ஃபெங்கும் நல்லா பாஸ்டா ஸ்விம் பண்றான் எல்லாரும் அவனுக்கு பயங்கரமா சேர் பண்ணிட்டு இருக்காங்க கடைசியில பதினாறு செகண்ட் வித்தியாசத்துல ஃபெங் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துடுறான் எல்லாரும் இதனாலதான் இவனுக்கு இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி புகழ்ந்துட்டு இப்போ இப்ப ஃபெங் எல்லாரும் அவனை தூக்கி போட்டு செலப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க ரிங்கு ஃபெங்கோட மேட்ச் பார்த்து இவன் உண்மையிலே வேற லெவல் தான் போலியே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான் இப்போ அடுத்து ஈபியோட மேட்ச் தான் ஸ்டார்ட் ஆக போகுது அவன் மேட்ச் பாக்குறதுக்கு ஓயங்கும் வந்திருக்கான் அந்த காம்படிஷன்ல திங்கும் காம்பீட் பண்றான் அப்ப அவன் என்ன உங்க டீம்ல ஆளுங்களே இல்லையா நீயே பட்டர்ஃபிளை ஸ்டைலும் பண்ற ஃப்ரீ ஸ்டைலும் பண்ற அப்படின்னு இன்சல்ட் பண்றான் ஆனா இபே ரொம்ப கூலான பெர்சன்றதுனால அவன் சொல்றதை கேட்டு வருத்தப்படாம இந்தவன் சிரிச்சிட்டு இருக்கான் இந்தோவும் ஆல் தி பெஸ்ட் உன் நான் பாத்துட்டே இருப்பேன்னு ஆக்சுவலியே காட்டுறான் இப்போ இபே ஸ்விம் பண்றதுக்கு முன்னாடி இந்தோ ஸ்ட்ரெஸ் குறைக்க சொல்லிக் கொடுத்த மாதிரியே பண்றான் அப்புறம் அவன் சொன்னத பத்தி எல்லாம் யோசிச்சு பாக்குறான் இப்போ காம்படிஷனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இபையும் ஒரே ஸ்பீட்ல ஃபாஸ்டா ஸ்விம் பண்ணிட்டு இருக்கான் எல்லாரும் இபே நாலு வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் முக்கியமான காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றான் இவருக்கு ட்ரீம் கப்ல இருக்க தகுதி இருக்கான்னு பாப்போம் சொல்லிட்டு இருக்காங்க கோச்சலாமும் ஈபே இப்பவே அவனோட எனர்ஜி எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிட்டான் செகண்ட் ஹாஃப்ல என்ன பண்ணுவான்னு பயத்துல பாத்துட்டு இருக்காங்க ஆனா ஈபே அவன் ஸ்பீட கொஞ்சம் கூட குறைக்காம அதே லெவல்ல ஸ்விம் பண்றான் இந்தமும் ஈபே எப்படியாச்சும் ஜெயிச்சுன்னு கலவு கிட்ட எல்லாம் வேண்டிட்டு இருக்கான் கடைசியில ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் செகண்ட் வித்தியாசத்துல இபே தான் பிளேஸ் வந்துடுறான் அது மட்டும் இல்லாம ஓயங்கோட ரெக்கார்டையும் பிரேக் பண்ணிடுறான் எல்லாரும் ஈபே நாலு வருஷத்துக்கு அப்புறம் வெறித்தனமான வேற லெவல் கம்பேக் கொடுத்திருக்கான் அப்படின்னு புகழ்ந்துட்டு இருக்காங்க இன்னும் பயங்கர ஹாப்பியா இருக்கா அதை விட ஓயங்க அவன் மேட்ச பாத்து ரொம்ப ஹாப்பியா இருக்கான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட ஈபே ஜெயிச்ச சந்தோஷத்துல அவனை தூக்கி கொண்டாடிட்டு இருக்காங்க ஈபே எல்லா இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காங்க இந்தவும் அந்த கூட்டத்துக்குள்ள போக முடியாம வெளிய நின்னு எட்டி பாத்துட்டு இருக்கா அவங்க யாருக்குமே பதில் சொல்லாம கடைசியில இருக்க அந்த ரிப்போர்ட்டர் கொஞ்சம் முன்னாடி வர முடியுமான்னு இந்தோ கூப்பிட்டு நீங்க கேள்வி கேளுங்கன்னு சொல்றான் அவன் அப்படி சொன்னதும் இந்தோ அப்படியே வெக்கப்பட்டு நின்று இருக்கா உடனே எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் சீக்கிரம் கேளுமா அப்பதான் அவர் எங்க கேள்விக்கு பதில் சொல்லுவாருன்னு கத்திட்டு இருக்காங்க அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க இந்த காம்படிஷன்ல வின் பண்ணதுக்கும் பிரேக் பண்ணதுக்கும் வாழ்த்துக்கள் நீங்க கேக்கும்போது இபே நான் எதிர்பார்த்தத விட நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருந்தேன் ஆனா அவுட் ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் சொல்ல மாட்டேன் நான் ஃபார்ட்டி எயிட் ஜெகன்ஸ்ல முடிச்சிருந்தா வேணா அவுட்ஸ்டாண்டிங் சொல்லுவேன் எல்லாரும் நான் ஓ எங்க சேலஞ்ச் பண்றேன் சொன்னதும் நிறைய பேர் என்ன இன்சல் பண்ணாங்க இப்போ நான் ஃபார்ட்டி எயிட் செகண்ட்ஸ் முக்கலன்னா அப்புறம் எப்படி காம்பீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றான் உடனே எல்லாரும் அப்ப நீங்க மறுபடியும் ஓ எங்க சேலஞ்ச் பண்ணிக்கலான்னு கேட்க ஆரம்பிச்சுறாங்க ஆனா இபே ரொம்ப நேரம் இங்க இருக்க முடியாது லாஸ்ட் கொஸ்டின் கேளுங்க கிட்ட இந்தவும் நீங்க உங்க ஃபேன்ஸ்க்கெல்லாம் என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு கேக்கும்போதுல நாலு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போனேனோ அதே மாதிரி ஸ்டைலா கெட்டா திரும்பி வந்துட்டு சொல்லு இன்டர்வியூ குடுக்குறான் இங்க ஜேம்ஸும் யாருக்கிட்டேயும் போன்ல அவன் தாங்க கண்டிஷன் எப்படி இருக்கு அவகிட்ட போன குடுக்க சொல்லிட்டு நீ கீபே காம்படிஷன்ல வின் பண்ணிட்டான் நீ அவன் காம்பீட் பண்றது நேரில் பாத்திருந்தானா ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்ப அப்படின்னு பேசிட்டு இருக்கான்

ஈபேயும் சரி நான் உங்களுக்கு கண்டிப்பா வின் பண்ணி தரேன் அப்புறம் நான் தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டேன்ல அதனால என் போனை கொஞ்சம் கொடுங்கல அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான் ஆனா அவரு நீ ட்ரீம் கப்ல வின் பண்ற வரைக்கும் உன் போனை பத்தி நினைச்சு கூட பாக்காதுன்னு சொல்லிடுறாரு ஈபேயும் டேய் ஏதாச்சும் சொல்லி அவர்கிட்ட போன் வாங்க ஹெல்ப் பண்ணுங்கடா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான் உடனே அவனுங்களும் இபேக்கு இங்கிலீஷ் டெஸ்ட் இருக்கு போன்ல அந்த ஆப்ப டவுன்லோட் பண்ணி தான் அவனால படிக்க முடியும் அதுவும் இந்த வயசுல யாராச்சும் போன் பிடிங்க வைப்பாங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கானுங்க ஆனா கோச் அவன் ஒரு ஆளுக்கு போன் வாங்க எல்லாரும் என்ன எதிர்த்து நிக்கிறீங்களே அதுவும் அவன் ஏற்கனவே இங்கிலீஷ் டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டான் எனக்கு அது தெரியும் அப்படின்னு திட்டிட்டு இருக்காரு உடனே எல்லாரும் சரி சரி வாங்க கோச் நம்ம செலிப்ரேட் பண்ணலான்னு அவர் கை செஞ்சுட்டு அப்புறம் கோச்சு நீங்க ஃபர்ஸ்ட் அவங்க வின் பண்ணதுக்கே நம்ம செலப்ரேட் பண்றோம் கோச் யுன்க்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் அதனால யாரும் அவ கிட்ட இதை பத்தி மூச்சு கூட விடக்கூடாதுன்னு சொல்லி வாய முடல கோச் யுவன் அவருக்கு கால் பண்ணி திட்டிட்டு இருக்காங்க அவரும் டேய் இதை பத்தி அவகிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியும் யாரும் அவகிட்ட போட்டு கொடுத்தது அப்படின்னு கத்திட்டு இருக்காரு அப்ப நாங்க யாரும் போட்டுக் கொடுக்கல வெளியில எத்தனை ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்கன்னு பாருங்க அவங்கதான் நியூஸ்ல போட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க அந்த ரிப்போர்ட்டர்ஸ் கூட்டத்துல இந்தவும் மிஸ்டர் சன்னும் கூட நின்னுட்டு இருக்காங்க அவங்கள ஃபெங்கும் பாத்துடறான் இப்ப மிஸ்டர் சன் இவங்களை எப்படி இன்டர்வியூ பண்றதுன்னு சொல்லி முடிச்சிட்டு இருக்காரு அப்ப அவங்க பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சதும் இந்தோ பாத்துக்க பாத்துக்கு சொல்லாருங்கோ அங்க இருக்க ரிப்போர்ட்டர்ஸ்க்கு அவன் அடையாளம் தெரியக்கூடாதுன்னு மாஸ்க் கேப் எல்லாம் போட்டுட்டு வந்து இந்தோவை கூட்டிட்டு போய் இபே நான் யார கூட்டிட்டு வந்திருக்கேன் பாருன்னு சொல்றான் இபே அவளை பார்த்து நீங்க என்ன பண்றேன்னு கேக்கும்போது ஃபெங் இந்த செலிப்ரேஷன்ல என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லனா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அப்புறம் அவன் அம்மா அப்பா கிட்ட இவ தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார் ரசிகையும் கூட இவ ஒரு நாள் ஃபேமஸான ரிப்போர்ட்டர் ஆவாரு இன்ட்ரடியூஸ் பண்றான் இந்தவோ உங்க ஃபேமிலில ரொம்ப அழகா இருக்காங்கன்னு சொல்லும்போது இபே நீ ஃபெங்க மட்டும் சொல்லாத அவளை நான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது இது மாதிரி டபுள் மடங்கா குண்டா இருந்தான் அப்படின்னு கலாச்சிட்டு இருக்கான் உடனே ஃபெங்கோட அப்பா அம்மாவும் அவனோட சின்ன வயசு போட்டோ காட்டுறாங்க இந்தவும் அதை பார்த்து நீ பயங்கர சப்பியா இருந்திருக்க தான் உன் பேர் கியூக்யூவா அப்படின்னு கலாச்சிட்டு இருக்கா ஈபேயும் அவன் அப்படி இருந்தோம் எங்க டீம்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இருபத்தஞ்சு கிலோ குறைச்சிட்டா அப்படின்னு புகழ்றான் அப்புறம் அவங்க இந்த கூட்டிட்டு வந்து சாப்பிட சொல்றாங்க இப்பயும் இந்த வீ பாத்து சிரிச்சிட்டு இருக்கான் அதெல்லாம் கோச் பார்த்து நான் அவங்க பேசணும்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு போய் நீ அவ கிட்ட க்ளோஸா இருக்காதுன்னு உங்ககிட்ட எத்தனை வாடி சொல்றது அப்படின்னு வழக்கம் போல திட்ட ஆரம்பிச்சிடாரு ஆனா ஈபே கோச் நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க அவ ஒன்னும் சாதாரண ரிப்போர்ட்டர் இல்ல என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அதுவும் நான் எப்பெல்லாம் டவுனா ஃபீல் பண்றனோ அப்பெல்லாம் அவ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்றான் கோச் ஊ நீ எப்பவும் அந்த பொண்ணுக்கே சப்போர்ட் பண்ணு சரி நீ அந்த பொண்ணை பாக்கறது பார்க்காதது உன் இஷ்டம் ஆனா நான் உன் கோச்சா இதை சொல்லி ஆகணும் இப்போ நீ டேட் பண்றதுக்கு இது சரியான நேரம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு ஈபேயும் அவ என் ட்ரைனிங்கையும் காம்படிஷனையும் டிஸ்ட்ராக்ட் பண்ண மாட்டா நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன்னு சொல்றான் அப்ப கோச் ஊ எனக்கு உண்மை நம்பிக்கை இருக்கு ஆனா இந்த டைம்ல நீ கேர்ஃபுல்லா இருக்கணும் எல்லா மீடியாக்கும் உன் தான் கண்ணு இருக்கும் நீ சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல ஃப்ரெண்ட் பேஜ்ல போடுவாங்க அதனால அவகிட்ட பேசும் போது எல்லாம் கேர்ஃபுல்லா பேசுன்னு சொல்றாரு இப்ப கவலைப்படாதீங்க கோச் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான் அப்படியே எங்க சீன் கட் பண்ணா இங்க நாத்ரீம்ல இருக்கவங்க ஈபேயோட மேட்ச் பார்த்து இந்த ஈபே சாதாரண ஆள் நினைச்சா நம்ம கேப்டனோட ரெக்கார்டை பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவனுங்களும் என்ன கேப்டன் சிரிக்கிறாரு இவருக்கு என்னாச்சு அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க இப்போ ஓயங்கோட அப்பாவும் ஒரு ரெக்கார்டை ஒருத்தன் பிரேக் பண்ணிட்டான் நீ வெக்கமே இல்லாம சிரிக்கிற அப்படின்னு திட்டிட்டு இருக்காரு ஓ எங்கோ ஈபி ஃபேமஸாவும் ஸ்ட்ராங்காகவும் ஆகுறானோ அப்போதான் அவனை தோக்கடிச்சதுல எனக்கு ஒரு பெருமை இருக்குன்னு சொல்றான் இப்ப எல்லாரும் கோச்சு ஊக்கிட்ட அவர் எப்படி கோச்சி ஒண்ணு லவ் பண்ணாருன்னு அவரோட எல்லாம் சொல்ல சொல்லி கேட்டுட்டிருக்கானுங்க அவரும் ரொம்ப சந்தோஷமாவே சொல்லிட்டு இருக்காரு ஃபர்ஸ்ட் டைம் எங்க டீம்ல ஜாயின் பண்ணும் நான் பார்த்த உடனே காதல் விழுந்துட்டேன் அன்னைக்கு என் டீம் எல்லாரும் முன்னாடியும் இங்க பாரு யுவன் நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு தைரியமா சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் அவன் என்ன நிறைய வாட்டி ரிஜெக்ட் பண்ணிட்டா ஆனா நான் விடாம அவளை துரத்தி துரத்தி லவ் பண்ணேன் ஒரு நாள் அவன் என்ன பார்த்து பாவப்பட்டு ஒரு சான்ஸ் கொடுத்தா அவளை விட வீக்கான பசங்க அவளுக்கு பிடிக்காதான் அதனால என் கூட மேட்ச் வச்சுக்கணும்னு சொன்னான் நான் மட்டும் அவளோட போட்டி போட்டு ஜெயிச்சுட்டுனா அவன் ஏத்துப்பன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு உடனே எல்லாரும் கண்டிப்பா நீங்க தானே ஜெயிச்சிருப்பீங்க கோச்சுவும் அப்படிதானே எல்லாரும் யோசிப்பாங்க எப்படி நான் ஒரு தோத்து போக முடியும்னு தான் நினைச்சேன் ஆனா அவளை துரத்தி துரத்து லவ் பண்றதுனால வெக்கத்துல என்ன அவாய்ட் பண்றதுக்காக தான் இப்படிலாம் ஒரு போட்டி வைக்கிறேன்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு உடனே ஃபெங்கோ என்னது கோச் வைக்கப்பட்டாங்களா அது என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியலையே அப்படின்னு கலாச்சிட்டு இருக்கான் உடனே எல்லாரும் அதுக்கப்புறம் என்னாச்சு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆர்வமா கேக்குறாங்க கோச்சும் என்ன ஆச்சா கடைசில நான் தோத்துட்டேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றாரு அதனால நான் அன்னைக்கு முடிவு பண்ணேன் கண்டிப்பா ஒரு நாள் நான் அவளை ஜெய் பண்ணு சொல்லும் போது என்ன கோச் உங்களுக்கு ஒரு ஆம்பிஷனே இல்ல எப்படி நீங்க ஒரு பொண்ண போய் உங்க எதிரியா பாக்கறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈபே கிட்ட தோத்து போக மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு அடுத்த மேட்ச்ல நீ அவன் ரெக்கார்டை பீட் பண்ணி என் மானத்தை காப்பாத்தணும் நான் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் அத்லட் உருவாக்கிருக்கேன்னு எல்லாருக்கும் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு எல்லாரும் கண்டிப்பா உங்களால முடியும் கோச் அப்படிங்கிற மாதிரி பாராட்டிட்டு இருக்காங்க அப்படியே எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க அப்ப ஃபெங் கோச்சை நான் பாத்துக்கிறேன் நீ இந்த ஒரு டிரா பண்ணிட்டு வாபே கிட்ட சொல்லும்போது இந்தோ இல்ல நீங்க ஏற்கனவே காம்படிஷன் முடிஞ்சு ரொம்ப டயர்டா இருப்பீங்க அதனால போய் ரெஸ்ட் எடுங்க நானே போய்க்கிறேன் சொல்லிட்டு போறா அப்போ கோச்சு டே ஈபே இப்ப அந்த பொண்ணை டிரா பண்ணிட்டு வர சாக்குல அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னு மனசு வலிக்குமே அப்படின்னு சொல்றாரு அது எப்படி கோச் ட்ரிங்க் பண்ணிட்டா மட்டும் என்ன கண்டுபிடிக்கிறீங்க மாதிரி கோச் அது அவளுக்கு ஆபத்தா இருக்குமே தான் வருத்தப்பட்டேன் அப்படின்னு சொல்றான் கோச்சோ நீ அப்படி நினைச்சுன்னா அது நல்ல விஷயம் தான்டா அப்புறம் இப்ப அம்மா எனக்கு அடிக்கடி போன் பண்ணிட்டே இருக்காங்க அவங்க உனக்கு பிளைண்டெட் பிளான் பண்ணியிருந்தாங்களாமே ஆனா நீ போகவே இல்லைன்னு சொன்னாங்க ஆனா அதுக்கு ஏன்டா அவங்க அம்மா ஏ படி போறாங்க ஆனா அவங்க பிளைண்டட்னு சொல்றது போய் அவங்க உன ரொம்ப மிஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் அதனால டைம் இருந்தா அவங்களை போய் பாருன்னு சொல்றாரு ஃபெங்கு இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி அவனை எப்படியாச்சும் அவன் வீட்டுல இந்தோ மீட் பண்ண வைக்கணும்ன்றதுக்காக கோச் ஈபியோட வீடு இங்கதான் பக்கத்துல இருக்கு தான் காம்படிஷன் முடிஞ்சிடுச்சே அவன் போய் ரெஸ்ட் எடுக்கட்டுமே அப்படின்னு சொல்றான் கோச்சும் சரி நீ இன்னைக்கு ஒரு நாள் பிரேக் எடுத்துக்கோ ஆனா நாளைக்கு காலையில ட்ரைனிங் டான் வந்து நிக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு அப்புறம் இப்ப ஈபியும் அவன் வீட்டுக்கு வந்துடுறான் அப்ப இந்தோ நீ மெசேஜ் பார்க்க மாட்டேன்னு தெரியும் இருந்தாலும் நான் உங்களுக்கு அக்கிச்சாமா இருக்கிறத நினைச்சு பெருமைப்படுறேன் அப்படின்னு மெசேஜ் பண்றா

அப்புறம் இபே வந்ததும் நீ என் வீட்ல என்ன பண்றேன்னு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கேட்டுக்கிறாங்க ஈபேயும் நீ தான் ஏ ரூம்ல வாடகைக்கு இருக்க பொண்ணா அப்படின்னு கேக்குறான் இந்தவும் அப்ப நீ தான் அந்த பாசமே இல்லாத பைய ரெண்டு பேரும் முழிச்சிட்டு இருக்காங்க இதோட இந்த எபிசோட் முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றத நம்ம எக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதோட அடுத்த வீடியோல வந்து மீட் பண்ற வரைக்கும் ஸ்டே டியன் வித்